Welcome to my house. என்ன பாக்கும்போது மீதி பசங்க பாக்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து பசங்க பிடிக்குமா பொண்ணுங்க பிடிக்குமா, என்னோட நடை வேற மாதிரி இருக்கும், என்னோட பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டாங்க, நீ வந்து ஆம்பளைங்க பண்ணுவீங்களா பொம்பளை பண்ணுவீங்க அப்படின்னு. ஒரு 15-16 இயர்ஸ்ல நான் வந்து வீட்டு ஓடி போயிட்டேன். ஆக்சுவலா கதற கதற என்ன வந்து ரேப் பண்ணாங்க ரெண்டு பேர். இந்த பையன் கரெக்டா அப்பதான் வந்தான், வந்து இது மாதிரி ஐ கிவ் யூ குட் லைஃப். அப்பதான் நடந்தது என் கூத்து வாழ்க்கையில. என்ன வந்து போட்டு அடிப்பான், கட்டி போடுவான், நிறைய பேர் தப்பா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கரு நம்ம வந்து மாமாவில பாக்குறான், அவன் வந்து பொண்ணுங்க கூட்டி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல டிஎம் வருது, எவ்வளவு சார்ஜ் பண்ற பொண்ணுங்களுக்கு, நீயே வரியான்னு கேட்பாங்க கிட்ட. இந்த மாதிரி கரு பொண்ணுங்களை கீழே கூட்டுவா பாட்டிக்கு அப்படின்னு ரூம்ல இருந்து. எதுக்கும் கேட்டா நீ கூட்டுவா, நான் அப்படி காசு கொடுத்துரு எல்லாருக்குமே அப்படின்னு. சோ நீங்களே சொல்லுங்க, நான் இங்க நான் வந்து நான் எங்க போய் அழுவேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க கருண் ராமன். வெல்கம் டு மை ஹவுஸ். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஆன ஒரு எபிசோட். என்னோட மனசு பிடிச்சது, என்னோட ஜேர்னி, என்னோட 20 இயர்ஸ் ஆடோட எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய்மெண்ட் எல்லாம் சேர்த்து கலந்த ஒரு எபிசோட் அது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் எபிசோட். என்னோட ஜேர்னின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தேவோன்னு என் குருன்னு சொல்லுவேன், மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் தான் நான் லான்ச் பண்ணது. அதாவது நான் படத்துல இறங்குற மாதிரியே சான்சஸ் இல்லை, ஆனா ஐ கம் ஃப்ரம் அ ஃபிலிம் பேக்ரவுண்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னோட தாத்தா பேர் வந்து அழகப்ப செட்டியார், ஐயா ஃபிலிம்ஸ் சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னோட அம்மாவோட சிஸ்டர் வந்து ஷி வாஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆல்சோ, வல்லின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தேன். நான் அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து தெரியல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. அதனால நிறைய கன்ஃபியூஷன் வேற. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து பசங்க பிடிக்குமா பொண்ணுங்க பிடிக்குமா. ஸோ அப்போ வந்து ரவிக்குமார் சார் வந்து எதிரின்னு சொல்லிட்டு படம் பண்ணார். ஸோ படம் ரொம்ப நல்லா போச்சு, அதுவும் இல்லாமல் எனக்கு படத்தில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்ன பிரச்சனைனா, என்னை பார்க்கும்போது மீதி பசங்க பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போவே மீதி பசங்களோட நிறைய மேக்கப் போடுவேன், என்னோட நடை வேறு மாதிரி இருக்கும், என்னோட பேச்சு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியல. ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டாங்க, நீ வந்து ஆம்பளைங்க பண்ணுவீங்களா பொம்பளை பண்ணுவியா அப்படின்னு. ஆனால் நீ ஏன் பொம்பளை மாதிரி இருக்கியே, நீ ஏன் யாரோட பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேள்வி பண்ணாங்க. அந்த ஸ்டன்ட் சீனில் தான் சுற்றி ஒரு 500-1000 பேர் அட்மாஸ்ஃபியர். ஸோ எல்லோரும் சிரிப்பாங்க, எல்லோரும் பார்த்து கேள்வி பண்ணுவாங்க. அந்த டைமில் இருக்கும் அந்த அந்த எம்பாரஸ்மெண்ட்லேயே நான் சரி படமே வேணும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் ஸ்டார்ட் பண்ண கரியர் வந்து டான்ஸிங், டான்ஸ் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் சென்னையில். அப்போ வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய டான்ஸ் கம்பெனிலேருந்து. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்டார்டட் கோயிங் டீச்சிங் டான்ஸ் கிளாஸஸ் அவனை நம்பி. அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் மேலே அன்பு காமிக்கிற மாதிரி பார்த்து வீட்டிலலாம் கன்வின்ஸ் பண்ணி. அப்போலாம் எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து அப்பா குடிச்சு வந்து சண்டை வரும், அடி விழும் எனக்கு, அம்மாவுக்கு அடி விழும். ஸ்கூலுக்கு போனால் பசங்கக்கிட்ட அடி வாணும் விழும், கேலி பண்ணுவானுங்க. ஸோ பெஞ்சில் ஒழியணும், ஏன்னா லன்ச் டைமில் போயிட்டு பாத்ரூம் ஒழிவேணும். ஏன்னா லன்ச் டைமில் பசங்க விளையாண்டு இருப்பாங்க, என்னை பார்த்து போட்ட படம் கூப்பிடுவாங்க, அடிப்பாங்க, போட்டு மண் தூக்கி போடுவாங்க மூஞ்சியில். லன்ச் சாப்பிடும் போது ஃபுல்லாக மண் கொட்டுவாங்க லன்ச்சில், நீ வந்து மண் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய எம்பாரஸ்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அந்த எமோஷ்னல் பேகேஜ் வந்து அப்படியே லைஃப்பில் அப்படியே கேரி ஆன் ஆகி ஒரு 15-16 இயர்ஸில் நான் வந்து வீட்டு ஓடி போயிட்டேன். ஆக்சுவலாக ஓடி போயிட்டு பீச்சில் தங்கியிருந்தேன். பீச்சில் தங்கும்போது எங்கள் அவன் வீட்டில் அனுப்பிச்சு தான் அந்த ஃப்ரெண்ட்ஸில் தங்கிட்டுருக்கேன் அப்படின்னு. நம்ம மரீனா பீச் அப்போது அந்த க்ரீனரியெலாம் நிறைய இருக்கும், அந்த ஸ்விங் பூல் ஏரியா பக்கத்துலலாம். அப்போது வந்து அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக க்ரூசிங் ஸ்பாட்டாக இருக்கும். அதாவது லாட் ஆஃப் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸு, லாட் ஆஃப் செக்ஸ் ஒர்க்லாம் நடக்கும் அந்த சைடில். எனக்கு அந்த டைமில் தெரியல. ஸோ நான் வந்து அங்கே படுத்து தூங்கும் போது சில போலீஸ்லாம் வந்து என்னை அடித்து நானும் அதை தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ரெண்டு லோக்கல் ரவுடிஸ் வந்து என்னை நைட்டில் வந்து இந்த இன்சிடென்ட் நான் நிறைய ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கேன். கதற கதற என்னை வந்து ரேப் பண்ணாங்க ரெண்டு பேர் நைட்டில், ரெண்டு ஆம்பளைங்க. வென் ஐ வாஸ் 16 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் ப்ளீடிங்லாம் ஆகி நான் வந்து அழுது வீட்டுக்கு திரும்பி போய் பயத்தில். அந்த ஆளுங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அன்னிலேருந்து நான் வந்து ஐ லிவ்ட் அலோன். இந்த பையன் கரெக்டாக அப்போ தான் வந்தான், வந்து இது மாதிரி ஐ கிவ் யூ குட் லைஃப், நம்ம வந்து யூரோப் போகலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய டான்ஸ் கம்பெனியில் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுட்டு அப்போ தான் நடந்தது என் கூத்து வாழ்க்கையில். அவன் வந்து ஒரு ஒரு செக்ஸ் மேனியாக் மாதிரி, அதாவது ஹீல் வாண்ட் மீ டு டூ ஆல் டர்ட்டி திங்ஸ். என்னை வந்து போட்டு அடிப்பான், கட்டி போடுவான், அந்த மாதிரிலாம் நிறைய
ராங்கான விஷயம்லாம் பண்ணிட்டு என்னோட பாஸ்வேர்ட் எடுத்து வச்சுட்டான். ஸோ அவன் வந்து போட்டு போட்டு அடிப்பான், தனிக்கும் நைட் போட்டு அடிப்பான் குடிப்பான். இவன் மேஜர் ஒரு சைக்கோ மாதிரி இருந்தான். நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நீ வந்து தப்பாக இதை பண்ணினா நீ வீட்டில் இருந்து காண்டாக்ட் பண்ணி வந்து ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து போலீஸ் ஃபோன் பண்ணி நீ வந்து இமிகிரெண்ட்டுன்னு சொல்லிடுவேன், இல்லீகல் இமிகிரெண்ட் சொல்லிடுவேன், மிரட்டினா நிறைய வாட்டி. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட பாஸ்போர்ட் வர இல்லை கையில். ஸோ அப்போலேருந்து எனக்கு வர பயம், எங்கேயாவது பேசிட்டேன் அவன் தான் பண்ணிடுவான், என்ன உங்கள் அம்மாவே நீங்கள் அடுத்த சொல்லி பார்க்க முடியாது, ஏன்னா என் வாழ்க்கை எங்கள் அம்மா தான் வேறு யாருமே இல்லை. அவன் என்ன சொன்னாலும் நான் செய்யணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அந்த பெட்ரூமில் உட்கார்ந்த வெளியே வந்து எனக்கு அடி. அப்புறம் நிறைய பண்ணிட்டு ஒரு நாள் என்னாச்சு, நான் மொட்டை மாடியில் டெரிஸில் உட்காந்து அழுதுருந்தேன். இது மாதிரி எனக்கு வீட்டுக்கு போனால் ரொம்ப சுகமாக இருந்தபோது திடீர்னு ஒரு கீழேருந்து ஒரு குரல், தமிழா அப்படின்னு. அவங்க லேடி பேர் உமான்னு சொல்லிட்டு, ஷீஸ் அ சிங்கிள் ஈஸ் லேடி ஃப்ரம் ஜாஃப்னா. ஸோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒன்றுமே சொல்லிட்டேன். ஸோ அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு தெரியுமா என்ன நடக்குது அப்படின்னு. நான் சொல்லல, இல்லை ஃபேமிலிக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இல்லை நீ ஃபேமிலிக்கு சொல்லணும், நீ எப்படி எப்படி சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சொன்னால் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க என்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் தைரியமாக, சரி இவங்க ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு உட்காந்து அம்மா ஃபோன் பண்ணி எல்லா ஒன்றுமே சொன்னேன். இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், இங்கே பாஸ்வேர்ட் வச்சிருக்கான், எனக்கு பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டேன்றான், விட மாட்டேறான் ஊருக்கு வரத்துக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அழுது அம்மாட்ட அழுது அம்மாலாம் அழுது பயந்துட்டு அந்த அம்மா மட்டும் அந்த லேடியோட பையன் வந்து என்னோட லக்குன்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸர். ஸோ என்ன ஆச்சு, அந்த பையன் சொன்னால் எல்லாம் வீல் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்தாங்க. அப்போ தான் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு யார் இந்த பையன் கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பையன் பேர் கருண், எனக்கு பிரச்சனை இருந்திருக்கு, நம்ம நேபர் பையன் போட்டு மிரட்டின்னு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை ஏதோ எப்படியோ டே காட்டம் அண்ட் எவ்ரி திங் என் பாஸ்போர்ட்டில் வாங்கி இந்த நான் சமோ சர்வைவ் த இன்சிடென்ட் சர்வைவ் பண்ணி அவங்க வந்து என்னோடய எம்பசி கூட்டு போயிட்டு இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது செதோ பண்ணி அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக உண்மையை சொல்லாமல் பார்ஷியல் உண்மையை சொல்லி அதான் நம்ம கண்ட்ரியோட அருமை. அவங்க வந்து தே சப்போர்ட்டட் அஸ், எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து எனக்கு வீசா அரேஞ்ச் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க சென்னைக்கு. அமிச்சு நான் திருப்பி சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு, ஸோ ஆக்சுவலி டு சே ஹவ் ஐ ஸ்டார்டட் ஆஃப் மை கரியர் கார்டு சரி சொல்கிறப்போ, ஸோ வேலை செஞ்சுட்டு ஐ சேவ் ஆஃப் மணி அண்ட் வென் பேக் அகெயின் டு பாரிஸ் ஆஃப்டர் ஒன் இயர். போயிட்டு அங்கே டான்ஸ் கிளாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்ட்டுலாம் ரொம்ப காசு தேவைப்படுச்சு, எனக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ என்னோடய டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க வந்து தேவர் மாடல்ஸ் ஒரு ஃபோர் ஆஃப் தெம். ஸோ அதில் வந்து அந்த பொண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி கரூர் நீங்கள் யூ கேன் கம் அண்ட் ஹெல்ப் அஸ் பேக் ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஸ்டார்டிங் டு ஒர்க் பேக் ஸ்டேஜில், கொஞ்சம் ஸ்டிச்சிங் கற்றுக்கினேன். பாரிஸ் ஃபேஷன் வீக்கில் பேக் ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் டிசைனர்ஸை ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஷன் ஷோவில் பார்த்து நான் வந்து சரி சரி இதெல்லாம் இதெல்லாம் இப்படி பண்ணணுமா இது மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் நாலேஜ் கற்றுக்கிட்டு அப்போ ஃபேஷன் கிரோக்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு வாழ்க்கை. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஹேப்பன் ஆஃப்டர் டென் மை ஃபிலிம், அதாவது எதிரிக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்தது. நம்ம சென்னை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ யாருமே ஃபேஷன் கொரியோகிராஃபர் யாருமே இல்லை. ஃபேஷன் கொரியோகிராஃபர் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. ஃபேஷன் கொரியோகிராஃபர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிலிம் டைரக்டர் மாதிரி. டைரக்டர் வந்து எப்படி ஒரு ஹீரோன் ஹீரோ சூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாரோ அதே மாதிரி நான் ஒரு மாடல்ஸ் மேல் மாடல்ஸ் ஃபீமேல் மாடல்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு சாரி பிராண்ட் எல்லாம் ஜுவல்லரி பிராண்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நான் ஒரு படம் எடுக்கிறது மாதிரி ஒரு ஷோ பண்ணுவேன். ஸோ மாடல்ஸ் வந்து நடப்பாங்க ரேம்பில் ஜுவல்லரிலாம் போட்டு. ஸோ பீப்புள் பார்ப்பாங்க ஒரு மாதிரி ஜுவல்லரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாம் கோஷன் மாதிரி அவங்க போய் கடையில் போய் வாங்குவாங்க. அதுதான் டாக்டிக்கே, ஒரு செல்லிங் ப்ரொமோஷன், அதுதான் ஃபேஷன் ஷோ ரேம் ஷோன்னு சொல்கிறது. ஸோ அதனால நாங்கள் கோரியோகிராஃப் பண்ணுவோம். அதாவது டேரக்டர் எப்படி சொல்லுவாங்க இங்கே நெல்லு அங்கே நெல்லு சொல்லுவாங்களே அதே மாதிரி நாங்களும் இப்படி நடங்க இப்படி வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இல்லைங்கிற சொல்கிறது தான் எங்களோட வேலை. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் எனக்கு இல்லவே இல்லை. நிறைய பேர் சொல்கிற மாதிரி நிறைய பேர் தப்பாக பேசியிருக்காங்க, இந்த மாதிரி கருண் நம்ம வந்து மாமாவில் பார்க்குறான் அவன் வந்து பொண்ணுங்க கூட்டி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. நான் வாழ்க்கையில் அப்படிலாம் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து இதோட 10 மணிக்கு வீடு பெருசாக தங்கியிருப்பேன், 10 கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நான் இந்த மாதிரி வேலை பார்க்கவே இல்லை. நாங்கள் சுற்றி இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே பெரிய வீட்டு பொண்ணுங்க, டீசெண்டான ஃபேமிலிஸு. எப்போதுமே ஒரு பையன் வந்து அவங்க பொண்ணோட சுற்றிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அவன் வந்து மாமாவில் பார்க்குறான், அவன் வந்து இந்த பொண்ணுங்களை இங்கே அனுப்புகிறான், அந்த பொண்ணோட படுக்கிறான் படுக்கிறான் இது படுறான் அது மாதிரி இல்லவே இல்லை. இட்ஸ் அ வெரி நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப க்ளீனான இண்டஸ்ட்ரி. எஸ் தப்பு நடக்குது, ஆனால் என்னோட அட்மாஸ்ஃபியரில் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ கூட டிஎம் வரும், இன்ஸ்டாகிராமில் டிஎம் வருது, எவ்வளோ சார்ஜ் பண்ண பொண்ணுங்களுக்கு, இல்லை நீயே வரியான்னு கேட்பாங்க என்கிட்ட. சில பசங்க மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சுற்றி இந்த பொண்ணு வந்து ஐட்டமா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் கேட்காதுங்க, அது மாதிரி யாருமே நாங்கள் அந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களே சொல்லுங்கள், நான் இங்கே நான் வந்து நான் எங்கே போய் அழுவேன். 10 இயர்ஸ் பேக் அப்போது வந்து நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அந்த டைமில். ஸோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி கருண் நீங்கள் வந்து 50% காசு வாங்கிக்கோ, 50% ஷோ முடிஞ்சாலும் கொடுத்துருவேன்னு பண்ணுங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டே இருப்பானுங்க. ஒரு 10-11 மணி ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கருண் பொண்ணுங்க கீழே கூட்டுவா பாட்டிக்கு அப்படின்னு ரூம்லேருந்து. எதுக்குன்னு கேட்டால், இல்லை நீ கூட்டுவா நான் அப்படியே காசு கொடுத்துருவேன் எல்லாருக்குமே அப்படின்வாங்க. நான் கூட்டு வரவே காசு வராது, அழைவே பங்கினேன் ஒரு 10 நாளைக்கு. ஸோ அப்போ இந்த டைமில் வந்து என் பொண்ணுக்கு பாவம், அப்போ என்ன பண்ணிவிட்டு அந்த காசில் அப்படி விட்டுருவேன், நானே காசு பண்ணி பொண்ணுக்கு கொடுத்துருவேன் நான். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு அது அவங்களுக்கு தான் தெரியக்கூடாது, இந்த மாதிரி இருக்குன்னு பாவம் நம்மளை நம்பி வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் இண்டஸ்ட்ரியில்.
அது இல்லாமல் பர்சனல் லைஃப் கூட பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வர பசங்க வந்து வேலைக்காக வராங்களா இல்லைன்னா சுற்றி இருக்க பொடுங்க சைட் அடிக்க வராங்களா கூட தெரியாது எனக்கு. ஸோ வர பசங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐ லவ் யூ கரோன் ஐ வாண்ட் பி வித் யூன்னு வில் செட்டில் டவுன் அண்ட் அடாப்ட் சைல்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனோட விஷன் பார்த்தீங்கன்னா ஏ டு பிகம் அ மாடல் த்ரூ மீ இல்லைன்னா என்னை சுற்றி இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பழகி ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ யாரும் நம்ப முடியல எங்கள் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதெல்லாம் இன்சைட் ஸ்டோரி ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரி உங்களை பற்றி யாரும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இதை பற்றி நீங்கள் சும்மா நீங்கள் பார்க்குறது பார்த்து தான் நீங்கள் வந்து எங்களை ஜட்ஜ் பண்ணுறீங்க தவிர நான் இந்த மாதிரி ஸ்கேஷில் வீட்டில் உட்காந்து வந்து அவ்வளோவா யாரும் பார்த்தது கிடையாது. யாருக்குமே என்னோட ரியலோட ரியல் கரோன் யாரும் பார்த்தது கிடையாது. என்ன விட்டிங்கன்னா நான் கேஷுவல் ஷார்ட் டி ஷர்ட் போட்டு நான் வெளியே போவேன். ஸ்னீக்கர்ஸ் போட்டுட்டு நான் வந்து எனக்கு ட்ரெஸ் பண்ணவே பிடிக்காது, எனக்கு லாஷஸ் போடவே பிடிக்காது, எதுவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, சொசைட்டி சீன் மீ பர்டிகுலர் வே. ஸோ பர்சனலாகவே எனக்கு வந்து சரி நம்ம நெஜ கருணை யாருக்குமே தெரியலையே, நான் இந்த மாதிரி நடித்தாதான் எனக்கு வேலைன்றது மாதிரி ஆயிடுச்சுப்போ. ஸோ ஐம் லிவிங் டூ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். திஸ் இஸ் த ரியல் மீ வீட்டில் உட்காந்து சில்லு ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பண்ணுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹூஸ் கருண் ராமன் சொல்கிறதோட திஸ் இஸ் அன் இன்சைட் டு மை லைஃப். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க அவன் யார் அவன் என்ன பண்ணியிருக்கா வாழ்க்கையிலும் கேட்டிருப்பாங்க. ஆனால் நான் பண்ண மாதிரி மற்றவங்க யாரும் பண்ணது கிடையாது. எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸும் நெட்ஒர்க்கிங்கும் அந்த மாதிரி ஒரு மரியாதை தான் நான் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கேன் அர்த்தம் இண்டஸ்ட்ரியில். நான் எவ்வளோ பேர் பார்த்துருப்பேன் என்ன இண்டஸ்ட்ரியில், ஃப்ரம் மாடல்ஸ் டு ஆக்டர்ஸ் டு லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்பிளை பார்த்துருப்பேன் வாழ்க்கையில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது எனக்கு. அதுவும் இல்லாமல் மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் பீங் ஃபிலிம் ஆக்டர் டு கெட்டிங் இன் டு அ டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் தேர் கெட்டிங் இன் டு ஃபேஷன் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. I've done all three genres of entertainment, which is very difficult. ஏன்னா யாருமே ஒரு இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயினபிலிட்டி யாருக்குமே இல்லை. அண்ட் நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நான் ஒருத்தர் தான் அவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு இன்னும் சஸ்டெயினபிளாக இருக்கிறேன். எதுக்கு காரணம்னா பாசிட்டிவிட்டி, ஹார்ட் ஒர்க், அதுவும் இல்லாமல் வீட்டில் கிடைக்கிற சப்போர்ட். ஸோ அது ஒரு மெயினாக நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்கள் பையனும் பொண்ணும் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில். வீட்டில் வந்து கிடைக்காத அன்பு வரைக்கும் கிடைக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள் தட் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சப்போர்ட்னால தான் என்னோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் ஆச்சு. நான் இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்னால தான் நானே வந்து வளர்ந்தேன் வாழ்க்கையில். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் வேர்ல்டு. இந்த எபிசோட் பண்ண காரணமே என்னென்னா ஐ வாண்ட் எவ்ரி யங்ஸ்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் யூ ஆர் பேஷண்ட், இஃப் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், God will favor you. There is a lot of good things that can happen. உங்கள் குருவை மறக்காதீங்க. நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அதை ஃபஸ்ட்டை மறக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து இப்போது நான் எதுக்கு ரவிக்குமார் சார் பேர இடத்துல சொல்கிறேன்னா அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காது. ஐ ஆல்வேஸ் டெல் நிறைய பசங்க இப்போ வந்து நிறைய பேஜெட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன வந்திருக்காங்க பட் தே ஃபர்கெட் தேர் பாஸ்ட். யார் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, என்ன கிசுமிசு இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தோம் கடைசியில் நம்மளாம் ஒத்துமையாக இருந்தால் வாழ முடியும் வாழ்க்கையில். ஸோ அது மட்டும் நிறைய பேர் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி ஐ லைக் டு சே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் டு மை சேனல். ஸோ என்னோடய ஸ்டோரி வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஸ்டோரி பற்றியும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக படித்து அது ரிப்ளை பேக் டு இட்.